டேய் என்னடா ஒரு ஃபோனையும் காணோம், லீவுனாலும் அதுமா வீட்டில் இருந்து என்னடா செய்கிற? சும்மாதான்டா, எனக்கு மனசே சரியில்லை. டேய் முதல்ல விஷயத்த சொல்லு. டேய் காலையில் இருந்து என்ன பேசவே இல்லைடா, என் ஃபோனே எடுக்க மாட்டேங்கடா. சாய் இவ்வளோதான் விஷயமா? டேய் இவ்வளவு சாதாரணமா சொல்றியடா, என்னால முடியலடா முடியல. வேற என்னடா பண்ண சொல்ற? இவ இல்லனா ஊர்ல வேற பிள்ளைங்களே இல்லையா? விழுடா. டேய் இப்ப என்னடா செய்ய சொல்ற? விவரமா சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வாலிப வயசுல சோகமே வரக்கூடாதுடா, எப்பவும் ஜாலியா இருக்கணும். உலகத்துல நம்ம பார்க்குற எல்லாத்தையும் அனுபவிக்கணும்டா. தெரியாம அழுதுட்டு இருக்கியடா மடையா. நீ சொன்ன சரிடா, அப்படின்னா நான் இப்ப என்னடா செய்யணும்? அப்படி கேட்டா மச்சான், இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா சினிமா பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே டன். சரி மச்சான், ஒரு நிமிஷம் இங்க நில்லு, நான் என் பைக் எடுத்து வந்துடுறேன். என்னது கேர்ஃபுல்லா வாழணுமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே, எங்க திரும்ப சொல்லு. வண்டர்ஃபுல் வாலிப உலகமுங்க, வழி தவறாம வாழணுங்க, கலர்ஃபுல் வாலிப வாழ்க்கைங்க, கேர்ஃபுல்லா இதுல வாழணுங்க. அப்படினா லவ் பண்றது தப்பா? கண்ணில் தெரிவதெல்லாம் சூப்பருங்க, சூப்பராக இருப்பதெல்லாம் டேஞ்சருங்க, டேஞ்சர்லெஸ் லைஃபுக்கு வழி எண்ணங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் பொண்ணே பொண்ணுங்க. கண்ணில் தெரிவதெல்லாம் சூப்பருங்க, சூப்பராக இருப்பதெல்லாம் டேஞ்சருங்க, டேஞ்சர்லெஸ் லைஃபுக்கு வழி எண்ணங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் பொண்ணே பொண்ணுங்க. என்னது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சரா? என்ன அது? சரி அத அவங்க கிட்டே நம்ம கேப்போம். எங்க காணுமே, இப்படி பதிலே சொல்லாம எங்க போனாங்க தெரியலையே. அப்படியா? வேதத்தை கையில் எடுங்க, அதை கைப்பிடித்து நடத்திடுங்க. இது என்னது, வேத புத்தகமா? இதுல பதில் இருக்கா? தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுறவன் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஆகா சூப்பர்! ஐயோ, எங்க அம்மா அப்பாவும் என்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, ஆனா இன்னும் எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலையே. என் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. என் எதிர்காலத்தை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கலக்கமாகவும் இருக்கு. என்னோட படிச்ச பசங்க எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைச்சிட்டு சந்தோஷமா நல்ல வேலையில இருக்காங்க, சிலர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க. ஆனா நான் மட்டும் ஏன் வாழ்க்கையில இப்படி இருக்கு?
ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இல்லாம இப்படி அலைஞ்சிட்டு இருக்கேனே. இனிமேல் வாழ்ற என்ன பிரயோஜனம்? இருண்டு கிடக்குற என்னுடைய வாழ்க்கைய யாரால மாத்த முடியும்? இருளான நேரத்துல வேதம் பாதைக்கு வெளிச்சமங்க, நொந்து போன நேரத்துல மனச தேற்றுகிற வேதமங்க. பயந்திடாதே, கலங்கிடாதே, பாவத்தின் மலையில் விழுந்திடாதே. மன்னவன் கொடுத்த மாறாத வேதத்தை தேடி நாடி ஓடிவா. இருளான நேரத்துல வேதம் பாதைக்கு வெளிச்சமங்க, நொந்து போன நேரத்துல மனச தேற்றுகிற வேதமங்க. பயந்திடாதே, கலங்கிடாதே, பாவத்தின் மலையில் விழுந்திடாதே. மன்னவன் கொடுத்த மாறாத வேதத்தை தேடி நாடி ஓடிவா. படிச்ச படிப்புக்கே வேலை கிடைக்கல, இத படிச்சு என்ன ஆக போகுது? சரி, படிச்சுதான் பாப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஆஹா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆஹா ஜீசஸ், ரொம்ப நன்றி ஜீசஸ். வேதத்தை கையில் எடுங்க, அதை கைப்பிடித்து நடத்திடுங்க. வேதத்தை கையில் எடுங்க, அதை கைப்பிடித்து நடத்திடுங்க. மாட்டேங்குது, பார்க்காத டாக்டர் இல்ல, ஏறாத ஆஸ்பத்திரி இல்ல. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லாம இப்படி அவசரப்படுறேனே. உடம்பு தான் இப்படி இருக்குன்னா என் மனசும் ரொம்ப காயப்பட்டு கிடக்குது. என் பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு கீழ்படுகிறதே கிடையாது. காயப்பட்ட உள்ளத்துக்கு மாத்திரையே தந்தாலாவது கொஞ்சம் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஆறுதலா தேறுதலா இருக்கும். இந்த வேத புத்தகத்தை தராங்களே, சரி இதுல என்ன எது இருக்குன்னு பாப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னையா பேசுறீங்க? ஏன்டையா பேசுறீங்க? காயப்பட்ட உள்ளத்தோட வருத்தத்துல இருக்கிற என்னையா இசப்பா அழைக்கிறீங்க? வியாதியில போராடிட்டு இருக்க என்னையா இசப்பா அழைக்கிறீங்க? இசப்பா நான் உங்ககிட்ட வார இசப்பா, என்ன உங்ககிட்ட தந்துருத இசப்பா, என்ன உங்ககிட்ட அர்ப்பணிக்கிற இசப்பா, என் உள்ளத்தை உங்ககிட்ட தந்துருத இசப்பா, என் பாரத்தை இறக்கி வைங்க, எனக்கு சுகம் தாங்க, எனக்கு சமாதானம் தாங்க இசப்பா. ஏ என்னடா.